அடுத்த கெடுதல் என்னது? செல்போனும் மேஜர். இன்னைக்கு என்ன பண்றோம், குழந்தைல ஒரு குழந்தை அழுத உடனே நம்ம என்ன கொடுக்குறோம், சின்ன குழந்தை சொல்றது 3 வயசு குழந்தை வச்சுக்கலாம், 2 வயசு குழந்தை வச்சுக்கலாம், அந்த குழந்தை அழும் போது நம்ம எடுத்தோடனே எதை கொடுக்குறோம், செல்போன். நீங்க எத்தனை எத்தனை பேர்ல செல்போன் யூஸ் பண்ண தெரியும், எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரியுமா, எல்லாம் பார்ப்பீங்களா, ஸ்மார்ட் போன்ல ஸ்லைட் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்களேன் நீங்கள் அதில், இப்போ இந்த குழந்தைங்களை வந்து செல்ஃபோனை கையில் இப்போ கொடுத்து பழகிட்டீங்க இல்லையா, நாளைக்கு நீங்கள் திரும்ப வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியுமா? முடியவே முடியாது. அதாவது குழந்தைங்களை வந்து நீ ஆரம்பத்தில் வந்து, அதாவது செல்ஃபோனை ஒரு பேரண்ட் வந்து பெருமையாக சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் இப்போவே எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ரெண்டாவது 3 வயசு குழந்தை இப்பவே ஸ்லைட் பண்றான், அதை ஓபன் பண்றான், இதை பாக்குறான் அப்படின்லாம் பேரண்ட் பேசுறாரு, பெருமையா சொல்றாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப ஒரு பெருமையா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அது பின்னாடி வந்து நீங்க அந்த அவன் கையில இருந்து அந்த கேட்ஜெட்டை திரும்ப நீங்க வெளியே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் நீங்க திரும்ப வாங்கவே முடியாது. ஏன்னா செல்போன்னால பாத்தீங்கன்னா அத்தனை ப்ராப்ளம்ஸ் நீங்க வாழ்க்கையில வந்து செல்போன் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் குழந்தைங்க மனசை பெரியவங்க நம்ம வந்து அது எது நல்லது எது கிட்டது புரிஞ்சக்கூடிய வயசுல நம்ம இருக்கும், பட் ஆனா குழந்தைங்க அந்த மனசூழ்நிலை நீங்க இல்லவே இல்லை. ஸோ அது வந்து என்னன்னா, அப்ப எதை போனை கொடுக்கணும், அதுல என்ன வருது, அதுல கண்டதெல்லாம் நீங்க வந்து வந்து விழுது, சும்மா ஓபன் பண்ணா ஃபேஸ்புக் ஓபன் பண்ணா கண்ட போனதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அது உள்ள வருது. ஸோ அப்ப அந்த குழந்தையோட மைண்ட் எங்க ஸ்பாயில் ஆகுது? ஸோ அப்போ வந்து அதுக்கு காரணம் யாரு, இந்த செல்போன் இதெல்லாம் வந்து 100% வந்து நீங்கள் வேற குழந்தைங்க கையில் கொடுத்தீங்களா, வேற எந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும், செல்போன் தேவையில்லை, அவங்க இந்த ஏஜில் செல்போன் என்ன பண்ண போகிறாங்க, பேசுறதுக்கு ஒரு செல்போன் இருந்தால் போதும், அதை வந்து இந்த மாதிரி ஆப்பு வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் வந்து என்னன்னா அந்த சிஸ்டம் என்கரேஜ் பண்ணிங்கனாவே இந்த சினிமா அடுத்து செல்போன் இது ரெண்டு தான் சொசைட்டியை மேஜராக கெடுக்குது. அதில் பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்க மனசை, இந்த வயசு குழந்தைங்க மனசை வந்து ஸ்பாயில் பண்ணுறது, அதே மாதிரி +1 +2 அதாவது ஏன் சொல்கிறேன்னா, சின்ன ஒரு பெரிய காடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காட்டை வந்து அழிக்கிறதுக்கு வந்து பெரிய நெருப்பெல்லாம் தேவையில்லை இல்லையா, என்ன வேணும், ஒரு சின்ன மேட்ச் ஸ்டிக் இருந்தால் போதும் இல்லையா, எல்லாம் போயிடும், அது பத்த வச்சா அவ்வளோதான் எல்லாம் போயிடும். ஸோ ஒரே ஒரு காட்டை, அவ்வளோ பெரிய காட்டை வந்து உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம், ஆனால் அழிக்கிறதுன்றது ஒரே ஒரு சின்ன தீக்குச்சி இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வச்சுருக்க சினிமாவும் இந்த செல்ஃபோனும் வந்து எப்படின்னா அது தீக்குச்சி மாதிரி தான், அதை நீங்கள் மனசில் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க, இல்லை புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த தீக்குச்சை வந்து வேண்டாமா வேணுமான்றத வந்து யூ ஹாவ் டு டிசைட். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து குழந்தைய சினிமா கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு ஸ்கூலில் வந்து பையன் வந்து நல்லா இல்லை சார், சரியில்லை சார், என் பையன் வந்து நல்லா உருவாக மாட்டேன்றான் சார், என் பையன் இப்படி பண்ணுறான் சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், கண்டிங்க சார், இப்போ எத்தனை பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது தெரியுங்களா, எத்தனை பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார், ஃபோனையே பார்த்துட்ருக்கான் சார். இந்த கம்ப்ளைண்ட் வந்து டீச்சர்ஸ்கிட்டையும் எங்ககிட்டையும் திரும்ப திரும்ப பேரண்ட்ஸ் வந்து சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து, எப்போ பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க சார், அதாவது டிவியே பார்த்துட்ருக்காங்க சார், அவனை மாற்றவே முடியல சார் அப்படின்னு சொல்கிறது வந்து, ஏதாவது வீடியோ கேம்ஸில் நடிகிட்ருக்கான் சார் சொல்கிற பேரண்ட்ஸ் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் யார், யார், பேரண்ட்ஸ், நீங்கள் இல்லையா, நீங்களாம் காரணமே இல்லையா, கேட்க மாட்டிங்களா, நீங்களாம் சினிமா போக மாட்டிங்களா, விளையாடுறது பிடிக்கும்ல, நீ என்ன பண்ணலாம், லீவ் விட்டா என்ன பண்ணணும், லீவ் விட்டா என்ன பண்ணணும், கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு போயிட்டு கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் விளையாடலாம், நீ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம், கபடி விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், ஓகே சரி செய்வீங்க, செய்யலாமா, இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், சினிமாவுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம லீவ் விட்டால் என்டர்டைன்மெண்ட் டைம் கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம், விளையாடணும், அதாவது உடம்பு ரொம்ப நல்லது இல்லையா, விளையாடுனா என்னது ஹெல்த்து, நீங்கள் வந்து விளையாடாமே இருந்து பாருங்க, ஒன்றுமே உடம்பு நல்லா இருக்காது, வெயிட் போடுவோம், எல்லா ப்ராப்ளமும் வரும், நோய் வரும், எல்லாம் வரும். ஸோ விளையாடணும், அதாவது லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், டிவி முன்னாடி உட்காரக்கூடாது, டிவி பார்க்குறதையும்
சினிமா பார்க்கறதையும் அவாய்ட் பண்ணலாமா? கேர்ள்ஸ் செல்போன் அப்பா அம்மாட்டு கேட்கறது எடுத்துக்கலாமா? அப்பா அம்மா கொடுத்தா கூட எனக்கு வேண்டான்னு சொல்லலாமா? சரி, இந்த சில்ட்ரன்ஸ் டேல வந்து நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாமா? நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், உன்னையும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க இந்த குழந்தைங்க நினைச்சீங்கன்னா நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை கூட்டிட்டு போக சொல்லு, கிரவுண்டு கூட்டிட்டு போக சொல்லு. அப்பா வந்து என்ன கிரவுண்டு கூட்டிட்டு போங்கப்பா நான் விளையாடணும்னு கேளு. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் நாலு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் வெளியே கிரிக்கெட் விளையாடு. ஸோ அதை விளையாடணுமே தவிர வெறும் டிவியும் செல்போனையும் வச்சுக்கிட்டு டெய்லி காலையில இருந்து உட்கார மாட்டோம். ஓகே.